விழுந்தாலும் எழுந்திருங்கள். மேன்மையான நிலையிலிருந்து நாம் கீழே போகக்கூடிய சூழ்நிலை என்பது நம் மனதிற்கு வழியை கொடுக்கக்கூடியதுதான். விழுவது தவறில்லை, விழுந்தவுடன் எழுந்துவிட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கண்டு தோல்வியே தொடை நடுங்கும். விலங்கினங்களில் ஒட்டகச் சிவிங்கி குட்டி போடும் போது 6 அடி உயரத்திலிருந்து பிறந்தவுடன் குட்டி தரையில் விழும். அப்படி விழுகிற அந்த ஒட்டகச் சிவிங்கியின் குட்டி பிறந்து 1 மணி நேரத்திற்குள் எழுந்து நின்றுவிடும் ஆற்றலை ஆண்டவர் அதற்கு தந்திருக்கிறார். தானே நடக்க கற்றுக்கொள்ளும் வலிமையை பெறும் அதிசயத்தை ஒட்டகச் சிவிங்கியிடம் நாம் பார்க்கலாம். தானே நடக்க முடியாத குட்டிகளை தாய் ஒட்டகச் சிவிங்கி லேசாக காலால் எட்டி மிருதுவாக உதைக்க ஆரம்பிக்கும். அதன் பின்பும் எழுந்திருக்கவில்லையானால் சற்று பலமாக உதைக்க துவங்கும். இப்போது அந்த குட்டி மெதுவாக தள்ளாடி எழுந்து நிற்கும். அதை கண்டு தாய் சந்தோஷப்படும். அதோடு நின்று விடாமல் மீண்டும் தன் நீண்ட காலால் நின்று கொண்டிருக்கும் குட்டியை எட்டி உதைத்து கீழே தள்ளும். காரணம், விழுந்தாலும் எழுந்திருக்கும் வலிமையை பெற வேண்டும் என்பதனாலதான். இந்த இயற்கை நிகழ்வு நமக்கு கற்றுத்தரும் பாடம், நாம் விழுந்தாலும் எழும்பி நிற்க வேண்டும். விழுந்து கிடப்பதற்கல்ல, எழும்பி நிமிர்ந்து நிற்பதற்குத்தான் இந்த உலகில் நாம் பிறந்திருக்கிறோம். தோல்விகள் வரலாம், அதில் சோர்ந்து விடாமல் எழும்பி விடுவதற்கு நாம் இப்போது முயற்சிக்க வேண்டும். அந்த எண்ணத்தில் நாம் நம் மனதை உறுதியுடன் வைத்துக் கொள்வோம். எழுவதற்கான மனபலத்தை தேவன் தருவார். தமிழகத்தின் சில தேர்தலில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போய் மீண்டும் வெற்றி பெற்று டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழக முதலமைச்சராக ஆட்சி பீடத்தில் அமர்ந்தார். கிறிஸ்தவர்கள் சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தினார். அதில் அவருக்கு ஒரு பரிசுத்த வேதாகமம் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. முதலமைச்சர் பேசும்போது, எனக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட பைபிளில் நீதிமொழிகள் என்ற புத்தகத்தில் இப்படி ஒரு வாசகம் இருக்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்பதுதான் அது. நான் என்னை நீதிமான் என சொல்லிக் கொள்ளவில்லை, ஆனால் நான் நீதி கட்சியிலிருந்து வந்துள்ளேன். நீதி கட்சியிலிருந்து தான் திராவிட கழகம் பிறந்தது, திராவிட கழகத்திலிருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது. எனவே என்னை நீதிமானாக சொல்லிக் கொள்ளலாம். நான் விழுந்தேன், திரும்பவும் எழும்பினேன், மீண்டும் விழுந்தாலும் மீண்டும் எழுவேன் என்றார். என்ன ஒரு தன்னம்பிக்கை பாருங்கள். அன்பர்களே, உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் விழுந்து விட்டீர்கள் எனில் எழும்பி விடுங்கள். விழுந்தே கிடப்பது ஒரு கோழையின் அடையாளம், விழுந்த நிலையிலிருந்து எழும்புவது ஒரு வெற்றியாளனின் அடையாளம். நீங்கள் விழுந்து கிடந்தால் நீங்கள் எழும்புவதற்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு பலன் தருவார், விழாமல் நிற்க வல்லமை தருவார். நீங்கள் தலை நிமிர்ந்து எழுந்து நிற்கும் வாழ்வை ஆண்டவர் இயேசு அருள உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ் யூ.